தொண்ணூத்தஞ்சு வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல, கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே இப்படி கேக்குறிய? கேள்வி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். தூரத்து சொந்தமானாலும் மூணாவது தெருவுல சாவு உயர்ந்துச்சு, வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க, அத நினைச்சு நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். இது என்ன பெரிய பிரமாதம்? இருபது பேருக்கு வச்ச ரசத்துல வெந்நீரை ஊத்தி அறுபது பேருக்கு ஊத்திரது இல்ல, அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி விளைச்சு தள்ளி வேண்டியதே. சொல்லி வாயமுள்ள வந்துட்டானுங்க. இன்னைக்கு நடவே வயலுக்கு புறப்பட்டு இருந்த, அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு, பெரிய சாவாச்சே, நல்லபடியா எடுத்துருவோம். எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டிங்களா? பக்கத்து ஊருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு, ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது, யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல. எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு வேணே, இங்க வா. ஓச்சேரி கோண சித்தப்பா வீடு உனக்கு தெரியல? தெரியுமே. ரொம்ப நல்லதா போச்சு, அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிருங்க. வேணே கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போயி வாஜார் வீட்டுக்கு சொல்லிடு, அங்கிருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு, வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காவது போய் சொல்லிடு, கட்சியில வாலாஜா சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு. வேணே செலவு போவோம், மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்ட கொடுத்துடு, இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க. ஏம்பா நான் அவங்கிட்டலாம் போய் என்னன்னு சொல்லணும்? நம்ம மூணாவது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா. ஐயோ புட்டுக்குச்சா. நல்ல நாணயமான கலவி, பத்தாம் தேதி சீட்டுனா எட்டாம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இனிமே இந்த மாதிரி கிளவி பிறக்க போறதும் இல்ல, பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா சீட்டு பணம் எல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலன்னு சொல்றியா? முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கலாம் அது நீ சொல்றியா? சீட்டு எடுத்து மூணு மாசம் ஆகுது, வீட்டு பக்கம் ஆளையே காணோம், இத போய் நான் யாருகிட்ட சொல்றது? நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க, இத போய் நான் யாருகிட்ட சொல்லுவேன்? எதை பத்தி எங்க வந்து பேசுற? இத பூடிச்சு கிழவி ஜாக்கெட் எடுத்து போகுதா, புடவை எடுத்துட்டு போகுதா, போகும்போது ஒண்ணு இல்ல. நீயே பேச மாட்டேன், சீட்டு பணம் கொடுக்காமலேயே கொடுத்துட்டேன்னு நாம மட்டும் ஆளுதானே? அடாடா விட்டா இங்கேயே ஏழம் கூப்பிடுவீங்களே. இந்தா ஆளுக்கு ஒரு முழுங்கா ஊதி குடிங்க, சும்மாடி தொண்டா காஞ்சிர போ. இந்தாமா காப்பி, நான் ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ண, சீக்கிரமா எடுத்துட்டா, இருட்டோட வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன். அது எப்படி வராதவங்க வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது? மூணாவது தெருவில் தான் நம்ம வீடு. அப்படிங்களா? வீடு கொஞ்சம் வசதி பத்தாது. ஏண்டா கண்ணு, ஓச்சேரியில இருந்து இன்னும் கோணையினே வல்லியடா, சொல்லி அனுப்பிச்சுக்கலாம். எல்லாம் அனுப்பிச்சாச்சு, வேணும் இல்ல போய்க்கிறான். அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு இன்னும் பணப்பாக்கத்துல வாஜார் வீட்டுல இருப்பான். அப்பாடா தில்லுன்னு ஐசு போடாத, ஒரு சோடா கொடு. என்ன கோனையா இப்பதான் வரியா? ஆமா வரணும் வரணும் தான், எங்க நேரம் கிடைக்குது? கேள்விக்கு ஆசைய பாரு, வயசு 95 ஆச்சு, பல்லு கூட இல்ல,
தித்திப்பு காராசே வாயினுவா தித்திப்பு காராசே வாயினான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சது. சரி சரி, ஒரு கவலை வெட்டலை கூட அதையும் எடுத்து போய் கொடுத்துட்றேன். எதுக்கு குவார? அப்படியே ஒரு கட்டு ஊதுபத்திய ஒரு பாக்கெட் கற்பூரமா வாங்கிட்டு போயிரு. எதுக்கு? நடு வீட்டுல வைக்கிறதுக்கு. யோ, கிழவி புட்டுக்குச்சியா? கிழவி புட்டுக்குச்சா? இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைச்சுப்பானுங்க. நீ என்ன பண்ற? இந்த பை இங்க இருக்கட்டும், நான் போகும்போது வாங்கிக்கிறேன். எனக்கு தித்திப்பு காரா சேவனா பிடிக்கும். ஏம்பா, எப்ப தகவல் சொல்லி அமிச்சாங்க? என்னத்துக்கு வர்றது? சரி, நீ ஈத்துக்கு நீத்துக்குன்னு வர்றதுக்கு நேரம் ஆகும். சொன்ன நேரத்துக்கு நடந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு வந்திருக்கலாம்ல. எவன் சொன்னா? என் புள்ள வேணும் வரல. எங்க வந்தான்? ஏதோ கேள்வி இழுத்துன்னு இருக்குதே, நானா பாத்துட்டு போலான்னு இழுத்துன்னு வந்தேன். வயல பங்கு கடைக்காரன் சொன்னான், பதறி போய் ஓடி வரேன். ஒருவேளை அவன் சங்கரம் பாட்டிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லான்னு இருந்திருப்பான். அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்துன்னு வந்துட்ட. என்னத்த சொல்லி அமிச்சுங்க? ஜனத்தையே காணும். எம்மா பெரிய சாவு, நாலு பேர் குந்தி நிக்கிறோம். நெய்ப்பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம வேணும் நடந்தே போயிருப்பானோ? பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க. நிறுத்துங்கயா, பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க. அப்படின்னா என் பையன் திருடுனா? நீ வேணா பாரு, அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டினு வர போறான். ஏயா, எள்ளிக்காரர? என்ன பைக்காரர்? ஏயா, எள்ளி வெட்டினா அவன் எள்ளிக்காரனா? என்ன விஷயம்? மைசூர் மாணிக்க வீடு. என்னமோ மைசூர் மகாராஜா வீடு கேக்குற மாதிரி கேக்குற? சமையல்கார மாணிக்க வீடு தானே? இப்படி போ. கல்யாணம்னா முன்ன பின்னதான் இருக்கும், நமக்குள்ள பேசி தீர்த்துக்குவோம். ஆமா, நீங்க என்ன போடுவீங்க? உங்க வசதிக்கு தகுந்த மாதிரிதான். எங்க வசதி இருக்கட்டுங்க, உங்க வசதி எப்படி? என்ன கேட்டா மைசூர் பாக்கு தான் போட முடியும். அப்படின்னா ஒரு 400 மைசூர் பாக்கு போடுங்க. கருப்ப, 400 மைசூர் பாக்கு அளவு சொல்லு. 2 கிலோ கடலை மாவு, 4 கிலோ டால்டா, 4 கிலோ அஸ்கா. அது என்னங்க அது? மாவு கம்மியா இருக்கு, அஸ்கா அதிகமா இருக்கு. 2 கிலோ மாவுக்கு 1 கிலோ அஸ்கா கூட போடலாம். ஆனா மைசூர் பாக்க பல்லால கடிக்க முடியாது, கல்லாலதான் உடைக்கணும். ஏயா, கணக்கு தப்பா சொல்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் மாஸ்டரா, சரக்கு மாஸ்டரியா? மாஸ்டர் என்ன கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் அவருக்கு தண்ணி போட்ட பாடு, தண்ணி பட்ட பாடு. சரி சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? அட்வான்ஸ கொடுங்க. எத்தனை தடவை அட்வான்ஸ் கொடுக்கறது? காலையிலயே உங்க அம்மா எங்க வீட்டுக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா, இவராண்ட அட்வான்ஸ் வாங்கினியா? ஆமாப்பா, காலையில வாங்கினே, வாங்கி உன் புள்ள வேணு கிட்ட கொடுத்துட்டு. வேணு? இதோ வந்துக்கினே இருக்கிற நைனா. சரக்கு போடுறது நானு, அட்வான்ஸ் வாங்குறது நீயா? நீ அட்வான்ஸ வாங்கி வேற சரக்கு போட்டு வந்தா நான் மார்வாடி கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன். மார்வாடி கிட்டயா? எதுக்கு? வேணு, பொருள் எல்லாம் கொடுத்த மாதிரியா இருக்கான்னு பாத்துக்க. தண்ணி எல்லாம் கட்டாக்குது, கடாயிதான் கொஞ்சம் துருப்பிடிச்சுக்குது. சேட்டு, இது நியாயமா? வட்டி வாங்குறிய, சாமானத்தை கொஞ்சம் தொலைக்கி வைக்க கூடாதா? நீ வேற, அவரு அவர் சாமானத்தையே தொலைக்கிறது இல்ல, நம்ம சாமானத்தை தொலைக்கிறாரா? தூக்குனே. வேணே, சினிமாவை நினைச்சுன்னு எல்லாம் இங்க வேலை செய்ய கூடாது. அப்பா அம்மா வர வீட்டோட சரி, தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி. இங்க நான் மாஸ்டர், நீ தொழிலாளி. சாம்பார்ல உப்ப கொட்டு. ஏனா, எத்தனை கை உப்பு போடுறது? என் கைனா ஒண்ணு, உனக்கு 2 போடு. நைனா கைக்கு, இது நம்ம கைக்கு, இது போது. ஐயோ வேணு, நான் வேற 2 கை உப்பு போட்டேனே. அண்ணே, நானும் என் பங்குக்கு 3 கை உப்பு போட்டேனே. ஏண்டா, கைக்கு கைக்கு உப்பு போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா? சரி, சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்து. அண்ணே, நானும் என் பங்குக்கு தண்ணியை ஊத்திட்டேன். கவலைப்படாத, மேலோட எட்டா ரசம், நடுவுல எட்டா சாம்பாரு, கீழோட எட்டா கூட்டு. வேணு, குறிப்பா இத கல்யாணம் வீட்டுக்காரங்க கிட்ட மட்டும் சொல்லிடாத. ஒரு ஐடியா பண்ற.
இனிமே யாரும் பார்க்க மாட்டாங்க. பேனே பாயாசத்துக்கு அண்டாவை. நைனா பாயாசத்துக்கு அண்டா வச்சாச்சு, இப்ப என்ன பண்ணும்? கொதிக கொதிக சுட்ட நீ எட்டு அதுல ஊத்து. நில்ல நில்ல, பால் எங்க? அது அங்க கொதிக்குது. கொதிக கொதிக தண்ணியும் கொதிக கொதிக பால் எட்டு அதுல ஊத்திட்டு கப்பல் மூடு, இல்லன்னா ஆவி போடும். என்ன அது சாப்பாட்டுல தலை? பொண்ணூட்டுக்காரன் நானு, எனக்கு ஒரு வாழ் கூட இல்ல. உனக்கு தலையா? இது பூன தலையா? என்ன பூன தலையா? எங்கயா சமயக்காரன் எழுந்திருக்கியா? ஏயா, முதல் பந்திக்கு பூனை போட்டிருக்கீங்கன்னா அடுத்த பந்திக்கு என்ன பண்ண போறீங்க? எதுக்கும் திறந்து பாத்திர வேண்டியதான்.